விழாக்கள் என்றாலே மக்களின் மனமானது துள்ளித்தான் குதிக்கும். அதுவும் தீபாவளி என்றாலே சொல்லவே வேண்டியதில்லை. புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து குழந்தைகள் முதல் பெரியவர்களை அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த திருவிழாதான். ஆனால் 2019 அக்டோபரில் வந்த இந்த தீபாவளியானது இறைவன் வேறு விதமாகத்தான் கொன்று சென்று விட்டான். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அந்த குழந்தை, ஒன்றும் அறியாத 2 வயது குழந்தை சுஜித் விஷயத்தில் நிலைகுலைந்துதான் போய்விட்டது. குறிப்பாக தமிழக குழந்தைகள் முதல் அனைத்து வீடுகளிலும் ஒரு கனத்த இதயத்தோடு பெருத்த மௌனத்தோடும் திருச்சி நடுக்காட்டுப்பட்டியை நோக்கி அனைவரது மனமும் திரும்பிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். குதூகல சினிமா முதல் விழா கொண்டாட்டங்களையும் புறந்தள்ளிவிட்டு மனித மன நேயம் என்பது வெளிப்பட்டுவிட்டது இந்த விஷயத்தில் மட்டுமே. ஒவ்வொரு நிமிடமும் மக்கள் என்ன நடக்கிறது என்பதை பார்த்தும் அந்த செய்தியை கேட்டு வருவதே இதற்கு ஒரு சான்றாகவும் எடுத்துக்கொள்ள முடியும். தமிழா, நீ மனித நேயம் மிக்கவன் என்பதை பல தருணங்களில் நிரூபித்து இருந்தாலும் இதோ இன்று அந்த மனித நேயத்தை கசிந்துருக செய்துவிட்டாய். தமிழர்களே, அனைவரது பிரார்த்தனைகளும் அனைத்து கோவில்களிலும் பெண்களின் விளக்கு பூஜையும் முஸ்லீம்களின் தொழுகைகளும் இயேசுபிரானின் பிரார்த்தனை கூட்டங்களிலும் சுஜித்தின் நிலைக்காக ஒன்று திரண்டு விட்டார்கள் நம் தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய அளவில் பல மக்களும். மனமற்ற நிலையில் அந்த குழந்தையின் மனமானது எவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உயிருள்ள அனைத்து ஜீவன்களும் ஒரே கருத்தாக நினைப்பது அந்த இறைவனினுடைய காதிற்கு கேட்கவில்லையா என்று கசிந்து உருகி பல்வேறு வேண்டுதலையும் வைத்து கொண்டும் வருகிறார்கள். சுஜித்தே வா, உலகமே உன்னை கைதூக்க காத்திருக்கிறது. நீ உயிருடன் வருவதே எங்களுக்கு தீபாவளி என்ற அளவிற்கு அனைவரும் கவலையில்தான் இருக்கிறோம். இறைவனே, நீ எதற்காக 2 வயது குழந்தையை இப்படி சோதிக்கிறாய் என்ற வேண்டுதல்கள் தமிழகத்தில் கேட்கிறதே, உனக்கும் கேட்கவில்லையா என்ற ஒரு நிலைப்பாட்டில்தான் கண்ணீரை காணிக்கையாக்கி முதல் அபிஷேகம் முதல் சுஜித்தின் வேண்டுதல்களாகவே அனைத்து கோவில்களிலும் மனமுருகி வேண்டுகிறார்கள் தமிழக மக்கள். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பது போல் எதற்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்களை ஒன்றும் அறியாத அந்த 2 வயது பிஞ்சு குழந்தைக்கு தந்துவிட்டாய் என்றும் பலரும் இறைவனிடமே கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்பா, நீங்கள் வீட்டிற்கெல்லாம் வரவேண்டாம், சுஜித்தை உயிருடன் எப்படியாவது மீட்டு விடுங்கள் என்ற ஒரு பிரியதர்சினி அமைச்சர் விஜயபாஸ்கரின் மகள். அவள் உட்பட அனைவரும் இப்படித்தான் சொல்லி வருகிறார்கள் தங்களது பெற்றோர்களிடம். குழந்தைகளின் மனம் எவ்வளவு பாசமானது, துடிப்பு மிக்கது, அன்பு மிக்கது என்பதையும் இது காட்டுகிறது. விழாவை மறந்து, தூக்கத்தை மறந்து, இரவு பகலாக உழைக்கும் நம் அரசின் செயல்பாடுகளை மக்கள் பெரிதாக பாராட்டி வந்தாலும் அந்த சுஜித்தின் உயிர் துடிப்பை வெளி உலகம் கண்கூடாக கண்டால் மட்டுமே ஒரு நிம்மதியான மனமாக ஒவ்வொரு வீடுகளிலும் அது நிறைந்ததாக இருக்கும். அதுவரை அனைத்து மனமும் அங்கேதான், அதாவது அந்த வீட்டை சுற்றியும் அந்த குழந்தையை சுற்றிதான் சுற்றி கொண்டே இருக்கிறது. நல்லதே நடக்கட்டும் என்ற பிரார்த்தனைகளை இன்றைய காலையில் நாமும் செய்வோம். எதையும் தாங்கும் மனம் என்றாலும் இதை தாங்கும் சக்தியை இழந்துவிட்டோம் என்பதும் கண்கூட கண்டுகொண்டிருக்கக்கூடிய உண்மை நிலைமைதான். முதலில் சொன்னது போலவே சுஜித் 2 பிறப்பெடுத்து எங்களுக்கு மகிழ்ச்சி அல்ல, உயிரை தர வேண்டும். நரகாசுரனை அழித்த இறைவா, நல்லவர்களையும் அழித்து விடாதே. தெரியாமல் நடந்த தவறுக்கு இப்படி ஒரு பெரிய தண்டனைகளை அந்த குழந்தைக்கு தர வேண்டாம். பிரபஞ்ச சக்திகளே, நீங்களே அக்குழந்தையின் சக்தியாக ஒன்று திரண்டு மாறிவிடுங்கள். எங்களுக்கு தேவை அந்த குழந்தையின் சந்ததிகள் வாழ வேண்டும், அழித்து விடாதீர்கள். தமிழகத்தின் மனித நேயமே வாழ வழி செய்ய இதை ஒரு தருணமாக பயன்படுத்தி எங்களை மனமுருகச் செய்து எங்களை கைவிட்டு விடாதே என்றும் நாம் வேண்டுவோமாக. தமிழகமெங்கும் தனிப்பட்ட யூடியூப் சேனல் நடத்துபவர்களும் ஃபேஸ்புக்கின் அட்மின்களும் தற்போது வரை தங்களது சேவையை நிறுத்தி வைத்து விட்டார்கள். அவர்களுடைய கவனமெல்லாம் சுஜித் மீது மட்டுமே. மனிதநேயம் பெரிது என்றாலும் அந்த குழந்தையை உயிருடன் பார்ப்பதுதான் நமக்கு மன மகிழ்ச்சியை தரும். இன்றைய காலை வேளையில் அனைவரும் அந்த குழந்தைக்காக 2 மனமுருகி பிரார்த்தனை செய்வோம் அந்த இறைவனிடம். ஒருத்தர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் அணை எடுக்க முடியல.
அந்த போர்க்குழி ஓட்ட இருக்கிறது யாருக்குமே தெரியாது. மழை பெஞ்சது இல்லை, இப்போ ஓட்ட வந்திருக்குன்னு சோளத்தட்டப்புள்ள விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓட்ட இருக்கிறதே தெரியாது. சரிசமமா காடா தான் இருந்தது. மழை பெய்யவும் இப்போ அந்த ஓட்டையில இறங்கிருச்சு. போர் 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்களாம். என்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, எனக்கு என் பிள்ளைய மட்டும் வீட்டுக்கு கொடுத்தா போதும். நேற்று 5:30 இருக்கும் விழுந்தது. அப்பையிலிருந்து இப்போ எடுத்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தராலையும் எடுக்க முடியல. அந்த போர்க்குழி ஓட்ட இருக்கிறது யாருக்குமே தெரியாது. மழை பெஞ்சது இல்லை, இப்போ ஓட்டை வந்திருக்குன்னு சோளத்தட்டப்புள்ள விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓட்ட இருக்கிறதே தெரியாது. சரிசமமா காடா தான் இருந்தது. மழை பெய்யவும் இப்ப அந்த ஓட்டையில இறங்கிருச்சு. போர் 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்களாம். என்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, எனக்கு என் பிள்ளைய மட்டும் வீட்டுக்கு கொடுத்தா